தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஒரு சின்ன கதையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு சின்ன பையன் அவங்களோட அப்பாவோட கையை பிடித்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அவன் வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சிருக்கோன்ட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு சின்ன கல் வந்துடுது. அப்போ அவன் அந்த கல்லை பார்க்காம கீழே இடறி விழுந்துடுறான். உடனே எழுந்து அவன் துணியெல்லாம் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு நடக்கிறான். நடந்து போயிட்டே இருக்கான், ஜாலியாக பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். மறுபடியும் ஒரு சின்ன கல் வருது. வந்த உடனே அவங்க அப்பா அவங்க பிடிச்சிருந்த கையை வந்து கீழே விட்டுட்டு கீழே விழுந்துடுறான். இதே மாதிரி ரெண்டு முறை நடந்த உடனே அவங்க அப்பா பார்க்குறாரு, யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா வந்து அந்த பையனோட கையை இறுக்கமாக பிடித்து கொள்கிறாரு. பிடித்து கொண்டு ரெண்டு பேரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை எவ்வளவு கற்கள் வழியில் வந்தாலும் அந்த பையன் வந்து கீழே இடறி விழவே இல்லை. ஏன்னா தகப்பன் வந்து அந்த பையனோட கையை இறுக்கமாக பிடித்திருந்தார். அதே போல தான் நாமும் நிறைய டைம் வந்து நான் தேவனோட கையை வந்து இறுக்கமாக பிடித்திருக்கேன், அவர் கூட நான் நெருங்கி ஜீவிக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஒரு சின்ன வழியில் ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட உடனே அவரோட கையை விட்டு கீழே விழுந்துடுறோம். ஆனால் தேவன் நம் கையை பிடித்திருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் அவர் நம்மை விடாமல் காத்துக்கொள்வார். இதைதான் பேதுரு சொல்கிறார், உங்களை தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்கிறார். அதே மாதிரி நம்ம தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க நாம் அவரிடம் ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.